காதல் திருமணம் செய்த தம்பதியரை பெண்ணின் தந்தை வெட்டி கொன்ற சம்பவம் எட்டயபுரம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கோவில்பட்டி அருகே காதல் திருமணம் செய்த தம்பதியரை பெண்ணின் தந்தை வெட்டி கொன்ற சம்பவம் தூத்துக்குடி மாவட்டத்தை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள வீரப்பட்டி கிராமம் ஆர்சி தெருவைச் சேர்ந்தவர் முத்துக்குட்டி வயது 50, இவரது மகள் ரேஷ்மா வயது 20 கோவில்பட்டியில் உள்ள கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வந்தார். இவர் அப்பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான வடிவேல் மகன் மாணிக்கராஜ் வயது 26 என்பவரை காதலித்து வந்துள்ளார். இவரது காதலுக்கு ரேஷ்மாவின் தந்தை முத்துக்குட்டி கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் சில தினங்களுக்கு முன்னர் காதல் ஜோடி இருவரும் ஊரை விட்டு வெளியேறி திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் 2 தினங்களுக்கு முன்னர் இருவரும் ஊருக்கு வந்துள்ளனர். இவர்களது திருமணத்திற்கு ரேஷ்மாவின் தந்தை முத்துக்குட்டி கடும் எதிர்ப்பு தெரிவித்தாராம். பின்னர் ஊர் பஞ்சாயத்து மூலம் பேசி அவர்கள் இருவரையும் தனி குடித்தனம் வைத்திருக்கிறார்கள். ஆனாலும் முத்துக்குட்டி மகள் மீது ஆத்திரத்தில் இருந்திருக்கிறார். இந்த நிலையில் இன்று மாலை ரேஷ்மா மற்றும் அவரது கணவர் மாணிக்கராஜாவும் வீட்டில் தனியாக இருந்தபோது அங்கு வந்த முத்துக்குட்டி இருவரையும் சரமாரியாக அரிவாளால் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்று விட்டார். இந்த சம்பவம் குறித்து எட்டயாபுரம் காவல் நிலைய ஆய்வாளர் ஜின்னா பீர் முகமது மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தினர். இருவரது உடல்களையும் மீட்டு பரிசோதனைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். மேலும் இது தொடர்பாக எட்டயாபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறார்கள். தப்பியோடிய முத்துக்குட்டியை தேடி வருகின்றனர். சம்பவ இடத்தை லாத்திக்குளம் டிஎஸ்பி பிரகாஷ் அப்பகுதியை சென்று நேரடியாக விசாரணை செய்து வருகிறார். இதுகுறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணும் நேரில் சென்று விசாரித்து வருகிறார். எது எப்படியோ 2 உயிர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்றிருக்கிறது. அதுதான் மிகப்பெரிய வருத்தம்.